சூப்பர் இருக்கா ப்ரோ? நல்லா தான் இருக்கா, ஆக்ஷன் தான் இருக்கா, காமெடி இருக்கா, எல்லாமே தான் இருக்கா. அக்ஷய்குமார் சூப்பர் தான், அதான் டைகர் ஷெப் தான், நல்லா பிருத்விராஜ் அந்த வில்லன் கரெக்டா, நல்லா வில்லன் தான், நல்லா சூப்பர் ஆக்ஷன் பண்ணுறதான், கரெக்டாக தான் பண்ணுறேன். ஃபுல் ஆக்ஷனா? ஃபுல் ஆக்ஷன், காமெடி இருக்கா ப்ரோ? சூப்பர் தான் இருக்கு படம். படம் மேசுட்டுமே டூ வரும், நல்லா தான் இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு இன்னும் நல்லா வரும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வராங்க? நாட்டுக்காக வந்து என்ன மாதிரி ஒரு புது புது சயின்டிஸ்ட் வந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங்னால தான் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஆனால் இதில் ஏன் 18 வயசுக்குள்ள பார்க்கக்கூடாது தெரியல, ஏன்னா நல்லாயிருக்கு. 10-12 வயசு பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் 18 அபோவ் தான் பார்க்கணும் மாதிரி இருக்குது, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பசங்கள ஃபேமிலியோடு வர முடியல. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருந்துச்சு? இல்லை படம் எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா அக்ஷய்குமார் படம் தமிழ்லேயும் விட்டுருக்காங்க, இல்லை சூப்பராக இருக்குது, பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஆஹா, போர் அடிக்காது, இருக்கு, ஜாலியாக இருக்கு. படம் எப்படி சார் இருக்கு? டீசெண்டாக இருந்தது. என்ன பிடிச்சிருந்துச்சு? பிருத்விராஜோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. மற்ற ஆர்டிஸ்ட் அக்ஷய்குமார் அவங்களே எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே நல்லா இருக்குது, கொஞ்சம் லாக்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாக்ஸ் இருந்தது. ஓவரால் ஓகே, டீசென்ட். ஃபுல் ஆக்ஷன். என்ன சொல்ல வராங்க? இல்லை, பேட்ரியாட்டிசமாக கொண்டு போயிருக்காங்க, பேட்ரியாட்டிசம் வித் மிலிட்ரி பேஸ் அந்த இதில் ஆக்ஷன். சாங்ஸ்லாம் எப்படி? டீசென்ட். யாரெல்லாம் பார்க்கலாம்? ஆக்ஷன் லவர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, சூப்பராக நடிச்சிருந்தாங்க, ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்தது. ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இண்டியன்ஸுக்காக, படே மியா சோட்டே மியா. ஆக்டிங் வைஸ் யார் நல்லா பண்ணியிருந்தது? ரெண்டு பேருமே டைகர் கண்டிப்பாக, எல்லாம் ரெண்டு பேருமே சூப்பராக இருந்தாங்க. லைக் இந்தியா பேஸ்ட் மூவி மாதிரி தான், பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு, பார்க்குறதுனால என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்படி கொண்டு போயிருக்காங்க கதை ஃபுல்லாக? அந்த ஃப்ளைட்டு, இது இந்தியனை எப்படி இது பண்ணுறது, சோல்ஜர்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங் வைஸ்? சூப்பர். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அதில் வந்து எல்லாருதும் நல்லா இருந்துச்சு, காமனாக. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? நடிச்சிருந்தாங்க, ரெண்டு பேரும் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? இன்ட்ரெஸ்டாக இருக்கா? ஆர்மி பத்தி, சேஃப்டி பத்தி சொல்றாங்க. டைகர் செம்ம, அக்ஷய் அவங்களும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க, கூட ரெண்டு ஹீரோயின்ஸ் அவங்களும் செம்மையா பண்ணிருந்தாங்க, ரெண்டு ஹீரோயின் அவங்களும் செம்மையா பண்ணிருந்தாங்க. இந்தியா பேஸ்டு சூப்பரான மூவி, ஒரு செகண்ட் கூட போரே அடிக்காது, தூக்கற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஒரு ஆக்ஷன் செம்மையா இருந்தது. சோல்ஜர்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அதுதான். சாங்ஸ் மினிமல் தான், சாங்ஸ் ஆக்சுவலி டப் பண்ண சாங்ஸ் தான், அதனால கொஞ்சம் சாங்ஸ் பெருசாக இல்லை, மூவி தான். மேபி ஹிந்தியில் கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தெரியல, மேபி போய் கேட்டேன். ஓகே, பட் சாங் கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை, பெருசாக இல்லை. வடா பாய் சோடா பாய் பில்லிங்ஸ் சூப்பர், அண்டு ஆல் ஜாஸ்தி இருக்கு, அப்படி போத் ஜாதா ஹை, ஹீட் ஜாதா ஹை, அச்சா ஹுவா. கடையில் என்ன சொல்ல வராங்கன்னா, மெயினாக வந்து என்னதான் நியூ வந்து நம்ம புதுசாக என்னது ஜெனட்டிக் உருவானாலும் ஒரு ட்ரூ ஹியூமன் பீயிங் தான் இதை வந்து நாட்டை அது பண்ணுறது மாதிரி சொல்ல வராங்க, அவ்வளோதான். அக்ஷய்குமாருக்கு ஒருத்தான படமா இது? ரெண்டு பேருக்கும் ஒருத்தான படம், ரெண்டு பேருக்கும் ஒருத்தான படம், நல்லா என்டர்டெயினாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்ட்டு நல்லா போரிங் இல்லாமல் நல்லா போயிருக்கு, சீனியர்லாம் நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு.